வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆரிஸ்ரோபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கமிங் 40 எம்எல்ஏ ஊழல் சிறை விரைவில். ஆம் நண்பர்களே, 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, சாணி அடிக்க போறாங்களா? ஆமாம், அதிமுக பிரமுகர்கள் பல பேர் சிக்கியுள்ளார்கள். கிட்டத்தட்ட 40 எம்எல்ஏ இன்னும் 1-2 மாதங்கள் கழித்து நடப்பது என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆம் நண்பர்களே, 40 எம்எல்ஏ லிஸ்ட் ரெடிங்களா? என்னங்க இந்த 40 கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கந்தசாமி ஃபினான்ஷியல் கிரைம் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ரிப்போர்ட் ரெடி ஆகிடுச்சுங்களா? கிட்டத்தட்ட 40 பேர் உள்ளார போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதிமுக எம்எல்ஏ எல்லாரும் பயங்கரமான பயத்தில் இருக்காங்க. அதில் சில பேர் திமுகவை நம்பி அப்படியே உள்ளார ஓடியாரலான்னு திமுக கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்களாம். இதில் 40 பேரில் இபிஎஸ் ஓபிஎஸ் அடங்கியிருப்பாங்க அப்படின்னா என்னன்னு தெரியல. இருந்தாலும் ஆச்சரியப்படைவதற்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜி போடும் பஜ்ஜி திட்டம். ஆமாங்க, இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்றும் நமக்கு தேரமாட்டானுங்க, அதனால் நம்ம திரும்ப சசிகலாவுக்கு ஒரு இன்விடேஷனை கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிளான் நம்ம ஜி போட்டிருக்காரு. ஸோ இபிஎஸ் ஓபிஎஸ் இனிமேல் ஃபிட் இல்லைன்னு முடிவு பண்ணுறாங்க போல இருக்குது. ஏன்னா டெல்லியே ஆடி போயிருக்குது. ஒரு வாரத்திலேயே வந்து திமுகவோட செயலை பார்த்தா, அவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. அதனால் ஜி போடும் பஜ்ஜி திட்டம் சொல்லுதல. அதிமுக பிரமுகர்கள் எல்லாம் பெரிய ஆளுங்கள்லாம் இந்த பக்கம் ஓடியாடுறாங்க. மாஸ் காட்டும் செயல் தலைவர் ஸ்டாலின். ஆமாங்க, நீங்களே பார்த்துட்ருப்பீங்க, இந்த ஒரு வாரத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் திமுகவை எங்கேயோ கொண்டு போய் நிற்க வைக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இபிஎஸ் உள்ளே ஓபிஎஸ் வெளியே அப்படின்றதுக்கு இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டெல்லியிலேருந்து வேறு அழைப்பு வந்திருக்குது. இப்போ சசிகலா இஸ் பேக், மோடிஜியோட பிளானு. ஸோ ஓபிஎஸ் உள்ளனா இபிஎஸோட கதி என்ன ஆகும்னு தெரியல. ஏற்கனவே காலை உழுந்து உருண்டு பிறண்டு பதவியை வாங்கினார், பதவியை கொடுத்தாங்க. ஆனால் அவர் செய்தது என்னன்னு நமக்கும் தெரியும், சசிகலாவின் நடவடிக்கை. ஸோ சசிகலா இஸ் பேக். அடுத்து பார்த்தீங்கன்னா, பார்ட்டி டு பார்ட்டி, ஹை ஜம்ப் லாங் ஜம்ப், இந்த மாதிரி தாங்க பல எம்எல்ஏ தாவரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கு ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு, அதாவது அதிமுகலேருந்து திமுகவுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்காங்களாங்க. திமுக உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு திமுக அவங்களுக்கு ஒரு பெரிய ரெட் கார்பெட் கொடுப்பாங்களா, இல்லை ஊழலில் மாட்டியிருக்கவங்களை எல்லாரையுமே தூக்கி வச்சுட்டு மீதி நல்ல ஆட்களாக இருக்கக்கூடிய சில பேர் இப்போ நமக்காக இந்த மக்களுக்காக வேலை செய்கிறாங்களே நம்ம விஜயபாஸ்கர் மாதிரி, அவங்கள மட்டும் ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்து உட்கார வைப்பாங்களா? காலம்தான் பதில் சொல்லும். அடுத்து நண்பர்களே, நீ நினச்ச நான் முடித்தேன். ஆமாங்க, ஜி நினச்ச ஸ்டாலின் முடித்தார். அதாவது நீ நினச்ச நான் முடித்தேன், எப்படி சூப்பராக இருக்குங்களா பச்சு? இதுதாங்க இவர் நினச்சது. என்னன்னா, 100, 100, 100 எடப்பாடிக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்தாரு. அந்த நம்ம முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவரால் 100 சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே இப்போ வேறு நடவடிக்கையில் இறங்கியிருக்காரு. அப்படி இது 100 வாங்கினா அப்படியே அங்கே இருக்கிற எம்எல்ஏவெல்லாம் விலைக்கு வாங்கலாம்னு நினச்சாரு, ஆனால் அது எதுவும் நடக்கலை. இதுதாங்க இங்கே பஞ்சு, நீ நினச்ச நான் முடித்தேன், அதாவது நீ செஞ்ச வேறு ஸ்டைலு என் ஸ்டைலு வேறு ஸ்டைலு அப்படின்ற மாதிரி. இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களே திமுகவுக்கு வரப்போகிறாங்களாம். ஆம் நண்பர்களே, இந்த 7.5 கமிங் அப்படின்றத பற்றி உங்கள் நினைப்பு என்ன? அதே சமயத்தில் உங்களுடைய சஜஷன்ஸ், இனிமே 40 எம்எல்ஏக்கள் ஊழல் செய்கிறவர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்றது உங்களுக்கும் தெரியும். நீங்களும் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே நண்பர்களே, அதிமுகவின் நிலை என்ன? ஐயோ, அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே சமயத்தில் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.